ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் இருந்து அளவெடுத்து எப்படி வந்து நம்ம ப்ளைன் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து அயன் பண்ண ப்ளவுஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பேக் ஹைட் வந்து எடுத்துக்கணும். ப்ளவுஸ் வந்து நீங்கள் எப்பவுமே இந்த சைடு தான் வைக்கணும். இப்படிலாம் ப்ளவுஸ் வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் ப்ளவுஸ் வைக்கிற முறையே வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹைட் வந்து பார்க்கலாம். பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வந்து இருக்குது. இப்போ பேக் நெக்கு வந்து பார்க்கலாம். பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸில் 9 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரா ஏஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எனக்கு ஈவனாக இருக்குது, நான் லைன் போடல. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கிட்டோம். பேக் ஹைட்டு வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்தோம், 14 இன்ச் எடுத்தோம். நான் மறுபடியும் அதை எடுத்து காமிக்கிறேன். பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் எடுத்தோம். அதை அப்படியே இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அளவாக எடுத்து மார்க் பண்ண கேட்டதுனால இப்போ இதில் வந்து ஒவ்வொரு அளவாக பார்க்கலாம். அரை இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸோடைய நெக் ரவுண்ட் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். இப்போ இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9.5 இன்ச் வந்து இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நெக் ரவுண்ட் வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அப்படிங்கிறது நம்ம பேக் சைடு தான் வந்து அளவெடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு ஷோல்டர் 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் 3/4 இன்ச் தையலுக்காக சேர்த்து நான் வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து நம்ம 9 இன்ச் எடுத்தோம். அது அப்படியே 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது நெக் ரவுண்ட் வந்து மேலே வச்ச நெக் ரவுண்ட் 2.5 வந்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் லென்த் நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து இன்னும் எடுக்கல. இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது ப்ளவுஸை நேராக வச்சுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது பேக்கோடைய ஹைட் 14 இன்ச் அப்படியே வச்சுட்டு மேலே இருந்து கீழே வந்து பார்த்தா எனக்கு 6 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இருக்குது. அந்த ஆம்ஹோல் ரவுண்டை நீங்கள் இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அளவு ஷோல்டர் நெக் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, 5.75. இந்த 5.75 இந்த சைடு வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ளவுஸில் முன்பக்கமாக வந்து எடுக்கணும். இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு என்னுடைய அளவு வந்து எடுங்க. எனக்கு 8.5 இன்ச் வந்து இருக்குது. அதே ப்ளவுஸை நல்லா இந்த மாதிரி இழுத்து அளவு எடுக்கும்போது எனக்கு 10 இன்ச் வந்து இருக்குது. இப்போ ப்ளவுஸை வந்து நீங்கள் நார்மல் பண்ணிக்கிங்க. எப்போவுமே இந்த மாதிரி உள்பக்கம் கையை விட்டு இந்த லூஸ் எல்லாமே நீங்கள் முன்பக்கம் வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் மீடியமாக வந்து அளவு எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9.5 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்குது. அந்த 9.5 இன்ச்சை இங்கே வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வச்சுக்கோங்க. கீழேயும் அதே 9.5 இன்ச் அப்படியே வச்சுட்டு 1.5 இன்ச் தையலுக்காக வச்சுட்டு இதுக்கெல்லாம் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சீரியை வச்சுட்டு பேக் நெக் ரவுண்ட் நெக் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் ப்ளவுஸில் ஒவ்வொன்றா அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ண முடியும்.